வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு நிறைய பேரோட வேண்டுகோளா இருந்தது ஏன்னா குலதெய்வம் விளக்கு ஒரு நம்ம திருப்பூர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நம்ம குலதெய்வம் விளக்கு செஞ்சு கொடுத்து அதை வந்து போஸ்ட் போடும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார் எங்களோட குலதெய்வம் அவரை நீங்கள் எங்களுக்கு விளக்கில் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு அம்மா அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை பட் என்ன பதிவு போட்டாலும் அவங்க வந்து இந்த பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட கால் பண்ணியும் ரெண்டு மூணு வாட்டி பேசியிருக்காங்க. ஏன்னா இது வந்து மொத்தமாக செய்யும்போது தாம்மா எங்களுக்கு வந்து மொத்தமாக ஆர்டர் வந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவங்களோட வேண்டுதல் வந்து இறைவனோட காதுகளுக்கு போய் தான் இந்த விளக்கு வந்திருக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் கேட்டு கேட்டு வெறுத்தே போனாங்க அந்த அளவுக்கு. ஆனால் அவங்க எப்போ அதை விட்டாங்களோ அப்போ அந்த விளக்கு வந்து தயாராகி வந்துருச்சு. இதெல்லாம் நிறைய பேரோட வாண்டடாக இருக்குது, தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த விளக்கை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தது தான் இந்த பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார். ஐயனாரை நம்ம பார்க்கும்போது ஐயனார் அப்படின்றவரும் ஐயப்பன்றவருக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார் அப்படின்னு சொல்கிறதும் தர்மசாஸ்தாவை தான். ஆலங்காவில் தர்மசாஸ்தா வந்து பாலகனாக இருக்கார், அதே ஐயப்பன் சபரிமலையில் பிரம்மச்சாரியாக இருக்கார், அதே ஐயப்பன் ஆரியங்காவில் புஷ்கலா சமேதராக இருக்கார், அதே ஐயப்பன் பூர்ண புஷ்கலா சமேதராக அச்சன் கோவிலில் இருக்கார். குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்களை நம்ம தேடி தேடி போய் கும்பிடலாம், ஆனால் குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு தாய் ஒரு குழந்தைய காப்பாற்றுற மாதிரியாக இருக்கும் அப்படின்வாங்க. நம்மளுக்கு வந்து நிறையா பேரை பிடிக்கும், நம்மளை நிறையா பேருக்கு பிடிக்கும். எல்லாமே இருந்தால் கூட ஒரு தாய் அன்புக்கு ஈடு உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எந்த ஒரு சுயநலமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது தாய் அன்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க பெற்ற தாயை விட வேறு யாருமே நினைக்க முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடை விளக்கில் நித்த நித்தம், ஏன்னா குலதெய்வ கோவில் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் அந்த இடத்துல வாழ்ந்துருப்பாங்க, அவங்க வழி வழியாக கும்பிட்டு வந்த தெய்வத்தை தான் நம்ம வந்து நம்மளோட குல தெய்வமாக நம்ம கும்பிடுறோம். அவங்கள தினமும் போய் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்படி நம்ம அவங்கள நினச்சி ஒரு ரூபா உண்டியல், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய மிராக்கள் கொடுத்தது எனக்கு இந்த குலதெய்வ வழிபாடுன்னு தான் சொல்லுவோம். இதை பற்றின பெரிய கதையே இருக்குது எங்களோட குலதெய்வம் பின்னாடி. நான் அதை உங்களுக்கு ஒரு பதிவில் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடை யாருமே விட்டுறக்கூடாது, அதுக்காகவாது அந்த இதெல்லாம் நான் சொல்லி தான் ஆகணும். ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருந்து மாசச்சம்பளம்தான் வந்துக்கிட்டு இருந்த காலத்தில் கூட எங்கள் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்களோட கோவிலில் ஒரு உண்டியல் ஒன்று கொடுத்து இதில் நீங்கள் சாமிக்கு தினமும் போடுங்க அப்படின்னாங்க. அது மாதிரி ஒரு பதிவுலேயோ இதுலேயோ நான் பார்த்தேன், எனக்கு அப்படித்தான் அந்த தாட் வந்தது, அந்த எண்ணமே வந்தது. குலதெய்வத்துக்குன்னு நம்மளுடைய வருமானத்தில் அன்னைக்கு வர்ற காசில் உன்னோட பங்கு இது அப்படின்னு ஒரு 2 ரூபாயோ ஒரு 5 ரூபாயோ 1 ரூபா கூட போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அதிலிருந்து தினமுமே வந்து வீட்டில் ஒரு உண்டியல் வச்சேன். அப்போ எந்த வருமானம் தினமும் வரக்கூடிய வருமானமும் எங்களுக்கு கிடையாது தான். ஆனால் அப்படி நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம்தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு கூட அது கூட ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு நித்தம் நித்தம் வருமானம் வேணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு வந்து ஒரு உண்டியல் வச்சு போடணும் அப்படின்றதும் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா நம்ம மனசார எதை நம்புகிறோமோ அது நடக்கும். அது மாதிரி இன்றைக்கி இந்த குலதெய்வம் அவங்க உருகி உருகி கேட்ட இந்த ஐயனாரப்பன் விளக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஏற்றும்போது அந்த ஐயனாரப்படையும் பூர்ண புஷ்கலா சமேதராக பார்க்கும்போது மனசு நிறையும்,
மனசு நிறையும் போது நம்ம எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஐயனாரப்பன் விளக்கு உண்மையிலே எனக்கு குலதெய்வம் அப்படின்னு பேசினாலே உண்மையிலே எனக்கு ரொம்ப நான் அட்டாச் ஆகிடுவேன். ரொம்ப ஃப்ளோவாக எனக்கு அந்த பேச்சுமே வரும். அப்படி தான் இன்றைக்கி குலதெய்வத்தை பற்றி நான் பேசிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுடைய குலதெய்வமான இந்த பூர்ண புஷ்கலா ஐயனாரப்பன் நம்மளுக்கு விளக்கு வடிவில் வந்துட்டார். விளக்கு கடையில் இப்போது அவைலபிளில் இருக்கார். நீங்கள் அந்த விளக்கை இப்போ நல்லா உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் காட்டுறோம், பாருங்கள். பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார், எங்களோட சித்தி வீட்டுக்கு கூட இவங்க தான் குலதெய்வம். அருப்கோட்டையிலையும் ஒரு கோவில் இருக்குது. அருப்கோட்டையில் நான் இந்த கோவில் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக நம்ம இதை வந்து பஞ்சலோகத்தில் கூட விக்கிரகமாக கொண்டு வந்திருந்தோம். இந்த ஐயனாரை வழிபடும் போது நம்மளுக்கு இல்லற வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. எப்படி மீனாட்சி திருக்கல்யாணம் இதெல்லாம் நடக்குதோ, முருகன்வள்ளி தேவானை கல்யாணம் நடக்குதோ, அதே மாதிரி பூர்ண புஷ்கலா சமேத ஐயனாருக்கு கல்யாண வைபவம்ன்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கலந்துக்கிறவங்களுக்கு கல்யாணத்தடை திருமணத்தடை இருக்கிறவங்களுக்கு அது நீங்கும் அப்படின்றதும் ஐதீகமாக இருக்குது. அப்படிப்பட்ட பூர்ண புஷ்கலா ஐயனார் அழகாக காமாட்சி விளக்கில் நித்த நித்தம் நம்ம வழிபடுற மாதிரி விளக்கில் வந்துட்டார். எப்போதுமே காமாட்சி விளக்கில் இருக்கிற மாதிரி இந்த விளக்குலையும் பின்புறத்தில் கலசம், பின்னாடி ரெண்டு யானையோடு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பேட்டர்ன் காமாட்சி விளக்குலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன். அதிலேயே வந்து இந்த மாடல் வந்திருக்கிறது, பூர்ண புஷ்கலா ஐயனார் வந்திருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க இமிடியட்டாக வாங்குங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார் விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். யார்ட்டையும் எந்த க்வெஸ்சனும் கேட்கவே தேவையில்லை. நேராக வெப்சைட்டுக்கு போய் பூர்ண புஷ்கலான்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே விளக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதுன்னா வாட்ஸ்அப்பில் பூர்ண புஷ்கலா ஐயனார் விளக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 50 விளக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது, இமிடியட்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா விளக்கு கடை வந்து நிறைய விஷயங்களை முன்னோடியாக கொண்டு வர்றோம், அடுத்தடுத்து அடுத்தடுத்து. ஆனால் ஒவ்வொருத்தரும் இதை காப்பி பண்ணி இதை கட் பண்ணி புதுசாக ஒரு விளக்கு செஞ்சு அந்த குவாலிட்டியை நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணலை. நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலும் குவாலிட்டியை பார்த்து வாங்குங்க. ஏன்னா விளக்குன்றது நம்ம அடிக்கடி வாங்க போகிற விஷயமே கிடையாது. ஒரு தடவை வாங்குகிறோம் அப்படின்னா அது திருப்தியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த விளக்கு உங்களுக்கு வரட்டும், உங்கள் வீடுகளுக்கும் வரட்டும். வந்து உங்களுடைய குலதெய்வமான பூர்ண புஷ்கலா சமேத ஐயனாரோட பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கட்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைஞ்சி எப்பவும் நம்மளையும் நிறைய நிறைய வாழ வைக்கட்டும். நன்றி, வணக்கம்.